வணக்கம், நான் உங்க கணேஷ்கர். வணக்கம், நான் உங்க ஆர்த்தி. என்னடா இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்களே, கொரோனாவை பத்தி பேச போறாங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்க? அது உண்மைதாங்க. ஏன்னா உலக அளவுல இன்னைக்கு அதிகமான பேர் உயிர் சேதமாயிருக்க நோய் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கொரோனா தான். ஆனா இந்தியாவில அந்த உயிர் சேதம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம எல்லாரோட இம்யூனிட்டி பவர். எப்படி நம்ம சாத்தா பாட்டி நம்ம மூதாதையர்கள் உணவே மருந்துன்னு சொல்லி அதை சொல்லி கொடுத்து நம்மளை வளர்த்ததுனால அதை நம்ம ஃபாலோ பண்றதுனாலதான் நமக்குள்ள இம்யூனிட்டி பவர் இருக்கு. ஆமாங்க, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம், இந்த மாதிரி கஷாயங்களுக்குள்ள போயிட்டு தன்னோட உடம்பு வந்து குணப்படுத்திக்கிறாங்க. ஆமா, சோ தாத்தா பாட்டி இருந்தா அதெல்லாம் சொல்லுவாங்க. பாட்டி இல்லாத வீட்டுல என்ன பண்ணுவாங்க? இருக்க நம்ம பார்ட்டிஸ் கிச்சன் இருக்க, பார்ட்டிஸ் கிச்சன் யூடியூப்குள்ள போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லி தராங்க. ஆமா, ஏஜ் டிஃபரன்ஸே இல்லைங்க. பெரியவங்களுக்கு வந்து பிறண்டையில இருந்து அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எப்படி செய்யணும்னு நிறைய பேர் வீட்டுல தெரியாது. அதை எப்படி செய்யணும், குயிக்கா செய்யணும், எப்படி கிளீன் பண்ணணும், எல்லாமே சொல்லி தராங்க. அதே மாதிரி குழந்தைங்க வீட்டுல இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மிட்டாயில இருந்து பர்ஃபில இருந்து அவங்களுக்கு பிடிச்சதை நீங்க கடையில இருந்து வாங்கணும்னு அவசியமே இல்லை, வீட்டுலயே எவ்வளவு எளிய முறையில செய்யலான்றதையும் சொல்லி தராங்க. ஆமா, சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பார்ட்டிஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணும், ஷேர் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது தெரியாத விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்க, அதை உடனே செஞ்சு காட்டுவாங்க. முக்கியமா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் பார்ட்டிஸ் கிச்சன்ல பாட்டி என்ன குக் பண்ணாலும் டக்குனு உங்களுக்கு தெரியும். ஓகே, சோ ஸ்டே ஹெல்தி, காட் பிளெஸ் ஆல், பை.